தமிழகத்தில் நடைபெற்ற 16வது மெகா தடுப்பூசி முகாம் 17 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக சுகாதாரத்துறை தகவல். சபரிமலையில் தங்க அங்கி சார்த்தி ஐயப்பனுக்கு மண்டல பூஜை, சரணகோஷம் முழங்கி திரளான பக்தர்கள் தரிசனம். தமிழகத்திற்கு 4 பேர் அடங்கிய மத்திய மருத்துவ குழு வருகை, ஒமிக்ரான் தடுப்பு குறித்து மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை. தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தளங்களில் குவிந்த பொதுமக்கள், கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றாததால் தொற்று பரவும் சூழல். உடுமலை அருகே திருமூர்த்தி அணையிலிருந்து முதலாம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு, 94,521 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். வேலூர் அருகே தொடர் நில அதிர்வு ஏற்பட்ட இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு, மாற்று இடத்தில் அரசு சார்பாக புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என உறுதி. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் பொருட்கள் சேகரிக்கும் பணி நிறைவு, ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து நஞ்சப்ப சத்திரம் பகுதி விடுவிப்பு. ஒமிக்ரானை எதிர்கொள்ள மக்கள் தயாராக வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் மாநிலம் முசாபர்பூர் நகரில் நூடுல்ஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து 6 பேர் உயிரிழந்தனர். காஷ்மீரில் ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதி பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். செபர் பொருளாதார ஆலோசனை நிறுவனம் 2022 இந்திய பொருளாதாரம் பிரான்சையும் 2023 பிரிட்டனையும் முந்தும் என கூறியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக போராடிய பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு காலமானார். ஏழுமலையானை வழிபட வரும் பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட்டுகள் இன்று ஆன்லைனில் வெளியிடப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 610 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் ஹசாரே கிரிக்கெட் தொடரில் இமாச்சல பிரதேச அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. ISL கால்பந்து தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் மும்பை சிட்டி அணிகள் மோதுகின்றன. ஐ லீக் கால்பந்து தொடரில் இன்று நெரேகா ஸ்ரீநிதி அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் நடைபெற்ற 16வது மெகா தடுப்பூசி முகாமில் 17 லட்சத்திற்கும் அதிகமானோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக தெரிவித்தார். 17,31,277 பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது. அதில் முதல் தவணை தடுப்பூசியாக 5,17,126 பேருக்கும் இரண்டாவது தவணை தடுப்பூசியாக 12,14,151 பேருக்குமாக போடப்பட்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இதுவரை தமிழகத்தில் தடுப்பூசி போடப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை 8,31,92,973.
சபரிமலையில் ஐயப்பனை அழகு பார்க்க திருவிதாங்கூர் சித்திரை திருநாள் மகாராஜா வழங்கிய 453 பவன் தங்க அங்கி சார்த்தி சுவாமி ஐயப்பனுக்கு மண்டல பூஜை நடைபெற்றது. சபரிமலை நடை மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30 முதல் ஜனவரி 20 வரை நடை திறந்திருக்கும். இடைப்பட்ட நாட்களில் வழக்கம் போல தினசரி 60,000 பக்தர்கள் தரிசனம் செய்ய திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அனுமதி வழங்கியுள்ளது. ஜனவரி 14 சபரிமலையில் மகரஜோதி தரிசனம் நடக்கிறது. தமிழகத்தில் ஒமிக்ரான் பரவல் குறித்து ஆய்வு செய்ய மத்திய மருத்துவக் குழு வருகை தந்துள்ளது. இந்தியாவில் ஒமிக்ரான் தடுப்பு நடவடிக்கை குறித்து பிரதமர் மோடி அண்மையில் ஆய்வு நடத்திய நிலையில் பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களுக்கு பன்னோக்கு குழுக்களை அனுப்ப அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து 10 மாநிலங்களுக்கு மத்திய குழு விரைகிறது. இந்நிலையில் தமிழகத்திற்கு மத்திய சுகாதாரத்துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் டாக்டர் வினிதா, டாக்டர் புர்பசா, டாக்டர் சந்தோஷ்குமார், டாக்டர் தினேஷ் பாபு ஆகியோர் வருகை தந்துள்ளனர். 4 பேர் அடங்கிய இக்குழு தமிழகத்தில் 3 நாட்களில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று ஆய்வு நடத்த உள்ளனர். மேலும் மாநில சுகாதார அதிகாரிகளுடன் இணைந்து ஒமிக்ரான் மற்றும் கொரோனாவை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரை செய்கின்றனர். மேலும் பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை கண்டறிந்து ஆய்வு செய்து மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர். தொடர் விடுமுறையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு சுற்றுலா தளங்களில் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் விடுமுறையை கொண்டாட ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் அரசு பொது இடங்களில் கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் மற்றும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என தெரிவித்துள்ளது. ஆனால் மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணியாமலும் எவ்வித தடுப்பு விதிகளை பின்பற்றாமலும் பொழுதை கழித்தனர். இதனால் தொற்று பரவும் நிலை ஏற்பட்டது. கிண்டி கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கத்திற்கு பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என குடும்பம் குடும்பமாக வந்து பொழுதினை கழித்தனர். சிற்றுண்டி, சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள், தின்பண்டங்கள் உள்ளிட்டவற்றை விற்கும் பல சிறு வியாபாரிகளுக்கும் விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் கூட்டத்தால் அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கிறிஸ்துமஸ் அன்று 12,500 பார்வையாளர்களும் நேற்று 15,600 பார்வையாளர்களும் வருகை புரிந்ததாக பூங்கா நிர்வாக துணை இயக்குநர் காஞ்சனா தகவல் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே தொடர் நில அதிர்வு ஏற்பட்ட பகுதியில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். தரைக்காடு பகுதியில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு நில அதிர்வு ஏற்பட்டதால் அங்கிருந்து குடியிருப்பு வாசிகள் வெளியேறி அருகே மைதானத்தில் தஞ்சமடைந்தனர். இதையடுத்து அங்கு அதிகாரிகள், பேரிடர் மேலாண்மை துறை சம்பந்தப்பட்டவர்கள் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் தரைக்காடு பகுதிக்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் நேரில் வந்து விரிசல் ஏற்பட்ட வீடுகளை ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பலவீனமான வீடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கு அரசு சார்பில் மாற்று இடத்தில் பட்டா வழங்கப்பட்டு வீடு கட்டி கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பசுமை வீடு திட்டம், அரசு சார்பில் வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு பில்லர் எல்லாம் போட்டு கட்டி கொடுக்குறோம். அதே மாதிரி இவங்களுக்கு கட்டி கொடுத்தாலே போதும், வேற எந்த சேதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் வீக் ஸ்ட்ரக்சர், அதனாலதான் அந்த சேதம் வந்திருக்கு. அது மக்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து இதில் பொருளாதாரம் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதனால் அதையெல்லாம் அரசாங்க கருத்தில் எடுத்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு இடமா பார்த்து நல்ல வீடுகளும் கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். கண் பார்வையை இழந்த வளர்ப்பு யானை சேரனுக்கு மருத்துவர் மற்றும் யானை பாகன்களின் கடும் முயற்சியால் மீண்டும் கண் பார்வை கிடைத்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாமில் பராமரிக்கப்படும் 35 வயதான கும்கி யானை சேரனுக்கு சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு வலது கண் பார்வை முற்றிலுமாக பறிபோனது. பின்னர் யானை பாகன் தாக்கியதில் இடது கண் பார்வையும் பறிபோனது. இதனால் தனது அன்றாட பணிகளை செய்ய முடியாமல் தவித்த சேரன் யானை ஆக்ரோஷமாக காணப்பட்டது. முதுமலை வன கால்நடை மருத்துவர் ராஜேஷ் கண் பார்வை மீண்டு வருவதற்கான சிகிச்சைகளை அளிக்க தொடங்கினார். முதல் 15 நாட்களுக்கு யானையின் கண் இமையில் ஊசி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து தினம்தோறும் 4 வேளை யானையின் கண்களுக்கு சொட்டு மருந்து போடப்பட்டது. அதற்கு தேவையான உணவும் சரியான முறையில் வழங்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது.
மெல்ல மெல்ல பறிபோன வலது கண் பார்வை திரும்ப துவங்கியது. தற்சமயம் யானையின் கண் பார்வை 70-80% வரை திரும்பியிருப்பதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது. 100% பார்வை திரும்பி வருவதற்காக தொடர் சிகிச்சைகளும் சேரன் யானைக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. ஸ்பெஷல் டாக்டரை வச்சு பார்க்கும்போது ஒரு 6 மாதம் மருந்து போட்டிங்கன்னா சரியாயிரும்னு சொன்னாங்க. இப்போ கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆத்துக்கு தனாலவே வருது, போகிறது வருது, குளிப்பாட்டிட்டு வரோம், சாப்பாடு கொடுக்குறோம், மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்வை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அனைவரது முயற்சியால் யானைக்கு மீண்டும் கண் பார்வை கிடைத்திருப்பது மகிழ்ச்சியை தருவதாக ஓய்வு பெற்ற யானை பாகன் மாறன் தெரிவித்துள்ளார். 40 வருஷம் முதுமலைன்ற சொல்கிற யானையில் தான் வேலை செஞ்சேன். 40 வருஷத்துக்கு இப்போ இந்த மாதிரி எத்தனையோ யானை கண்ணு தெரியாமல் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி கண்ணு பார்வை வரல. இந்த யானைக்கு 35 வயசு தாச்சு. ஆனால் இப்போ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டு சொட்டு மருந்து ஊற்றி கண்ணு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. ரொம்ப கவலையமாக இருந்தாங்க யானைக்காரர், டாக்டர், ஃபாரஸ்ட், ரேஞ்சர் எல்லாமே கவலையமாக இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வர்றதுனால யானை நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ஆளுங்க நல்லா பார்த்துக்கிறோங்க சார். குன்னூர் அருகே நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் கடந்த 8ஆம் தேதி நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உடைந்த பாகங்களை சேகரிக்கும் பணி நிறைவு பெற்றதை அடுத்து அப்பகுதி ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டது. ஹெலிகாப்டர் விபத்து நடந்த நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் விபத்து நடந்த நாள் முதல் ராணுவம் மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். சில பெரிய பாகங்களை அங்கிருந்து அகற்ற 10-க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களை தங்களுடன் ராணுவத்தினர் பயன்படுத்தினர். அதிகாரிகளின் வழிகாட்டுதல் படி ஹெலிகாப்டர் பாகங்களை தனித்தனியாக பிரித்து வைத்தனர். இந்நிலையில் சிதறிய பொருட்களை அவ்வப்போது ராணுவ வாகனம் மற்றும் தனியார் லாரிகள் மூலம் எடுத்து செல்லும் பணி தொடர்ந்து நடைபெற்றது. இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து விஞ்ச் ரோப் அமைத்து மீதமுள்ள 2 பொருட்களான எஞ்சின் மற்றும் வால் பகுதிகளை எடுத்தனர். தலா 1.5 டன் எடையுள்ள 2 பொருட்களும் மிகவும் முக்கியம் என்பதால் இவை மேலும் பாதிப்படையாமல் பத்திரமாக பாதுகாப்புடன் எடுக்கப்பட்டது. உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக்கு பின் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள நஞ்சப்ப சத்திரம் பகுதி 19 நாட்களுக்கு பிறகு விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராணுவ அதிகாரிகள் நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் இருந்து வெளியேறினர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து முதலாம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை முதலாம் மண்டல பாசனத்திற்குட்பட்ட 94,521 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 2 சுற்றுகளாக 3,800 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயம் செழிக்கவும் எருமைகளை காத்திடவும் சிறப்பு பிரார்த்தனையுடன் மோடுவத் பண்டிகை நீலகிரியில் கொண்டாடப்பட்டது. நீலகிரி மலைத்தொடரில் மட்டும் இயற்கை வளங்களைக் கொண்டு குடில் அமைத்து மந்து எனப்படும் சிறு சிறு குக்கிராமங்களில் அடர்ந்த வனப்பகுதியில் தோடர் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குலத்தொழில் விவசாயமாகும். இவர்கள் எருமை மாடுகளை குலதெய்வமாக வணங்குவதும் நாவல் மரங்கள் உள்ளிட்ட பல்வேறு மரங்களை வளர்த்து இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்களது குலதெய்வ கோவிலில் விவசாயம் செழிக்கவும் எருமைகளை காத்திடவும் மொட்பத் பண்டிகை கொண்டாடினர். நாங்கள் ஆண்டுதோறும் இந்த முத்து நாடு மந்துங்கிறது எங்களோட சமுதாயத்துக்கு தாய் நாடு. இந்த திருவிழா மொட்பத் திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவில் 1 வயது குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரை இங்கே கலந்து கொண்டு இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி மழை வேண்டி விவசாயம் செழிக்க எருமை மாடுகள் வளர்க்க நல்லா இருக்கணும், இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் நலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்யறோம். மொட்டுவத்தி விழாங்கிறதாவது தங்களது பாரம்பரிய பாடலுக்கு நடனமாடி தோடர் பழங்குடியின இளைஞர்கள் பலத்தை நிரூபிக்கும் விதமாக இளவட்ட கல்லை தூக்கினர். ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த பாரம்பரிய விழாவை சுற்றுவட்டார பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர். மானாமதுரை அருகே ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு காளைகள் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கட்டிக்குளம் திருப்புவனம் பகுதிகளில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதிகாலையில் நீண்ட தூர நடைப்பயிற்சிக்கு பின்னர் இளைஞர்கள் காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி அளிக்கின்றனர்.
கைகளிலிருந்து சாதுவாக விடுபடும் காளைகள் மண்ணை கிளறி ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தின. தங்களின் முரட்டு காளைகளை குழந்தைகளைப் போல அழைத்து வந்து வளர்ப்பாளர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். மாற்றுத்திறனாளிகள் கடற்கரைக்குள் சென்று வர ஏதுவாக சென்னை மெரினா கடற்கரை முதல் கோவளம் கடற்கரை வரை தற்காலிக சாய்தளம் பாதை அமைக்கப்படுகிறது. கடற்கரை மணற்பரப்பில் நிரந்தர சாய்தளம் ஏதும் இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் கடற்கரைக்குள் செல்வதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. இன்றும் மாற்றுத்திறனாளிகள் பலருக்கு கடற்கரைக்குள் செல்வது கனவாகவே உள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் கடற்கரை சென்று வர தற்காலிக சாய்தளம் அமைக்கும் பணியில் சுற்றுலாத்துறையுடன் இணைந்து சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகின்றது. முன்னாடிலாம் பார்த்து அப்படியே போயிடுவோம். இப்போ இதெல்லாம் போட்டிருக்கு, செட்டிங் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கு, போயிட்டு வரது ஃப்ரீயா இருக்கு, நல்லா இருக்கு. இது நிரந்தரமா பண்ணி கொடுத்தாங்க, எங்களுக்கு வசதியா இருக்கும். சென்னை மெரினா கடற்கரை முதல் கோவளம் கடற்கரை வரை 8 இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் கடற்பரப்பில் சென்று வரும் வகையில் தற்காலிக சாய்தள பாதை ஏற்படுத்தப்பட உள்ளது. இங்கே தூரத்துலேருந்து நாங்கள் கடலாளி பார்த்துருந்தோம், இது மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணதுனால நான் கிட்ட போய் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பெசன்ட் பீச், திருவம்பியூர் அது மாதிரி பீச்சில் இதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் மார்கழி மாத நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. நாட்டியாஞ்சலியில் தஞ்சை, சென்னை, பெங்களூரு, சிறுகாளி ஆகிய ஊர்களிலிருந்து நாட்டியப்பள்ளி மாணவிகள் என சுமார் 135 பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவர்களை தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் மற்றும் பக்தர்கள் வெகுவாக பாராட்டினர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் முக்கிய திருவிழாவான தெப்பத் திருவிழாவிற்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தைப்பூச திருநாளான 2022 ஆண்டு ஜனவரி 18 தேதி நடைபெறவுள்ள தெப்ப திருவிழாவிற்காக தெப்பக்குளத்தில் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மீனாட்சியம்மன் திருக்கோவில் இணை ஆணையர் செல்லதுரை தலைமையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க முகூர்த்த காலுக்கு விசேஷ பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் செய்து தெப்பக்குளத்தில் முகூர்த்த கால் நடப்பட்டது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கும் ஹைட்ரேஞ்சியா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவருகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த செடிகள் கவாத்து செய்து மிகவும் சிறியதாக குறைத்து வெட்டியதால் 4 ஆண்டுகளாக பூக்கும் தன்மை முற்றிலும் இழந்த நிலை ஏற்பட்டது. இந்த தகவல் அறிந்த பூங்கா நிர்வாகம் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த செடிகளை முறையாக பராமரித்தது. தற்பொழுது அப்பகுதியில் கண்கவர் வெண்ணிற ஹைட்ரேஞ்சியா மலர்கள் மீண்டும் கொத்து கொத்தாக பூத்திருக்கின்றன. வரும் ஆண்டுகளில் இவற்றின் பூக்கும் தன்மை பழைய நிலைக்கு திரும்பும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற பருவநிலை மாநாட்டில் 2030 ஆண்டுக்குள் 100 கோடி டன் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதாக இந்தியா அறிவித்திருக்கிறது. உலக அளவில் கார்பன் வெளியீட்டை கட்டுக்குள் கொண்டுவர முன்னெடுக்கப்படும் வழிகளில் கார்பன் கிரெடிட்ஸ் முறை அதி முக்கியத்துவம் பெற்று வருகிறது. ஒரு நிறுவனம் தனக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக கார்பனை வெளியிடும் போது
அரசாங்கத்திற்கு ஒரு தொகையை அபராதமாக செலுத்த வேண்டியிருக்கும். அதேவேளையில் மற்றொரு நிறுவனம் தனக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட குறைவான கார்பனை வெளியிடும் போது அதற்கு வெகுமதியாக கார்பன் கிரெடிட்ஸ் கிடைக்கும். அதிக கார்பனை வெளியிட்ட நிறுவனம் அரசாங்கத்திற்கு அபராதம் செலுத்துவதற்கு பதில் குறைவாக கார்பனை வெளியிட்ட நிறுவனத்திடம் ஒரு தொகையை செலுத்தி அதன் கார்பன் கிரெடிட்ஸை வாங்கிக் கொள்ளும் நடைமுறைகளும் வழக்கத்தில் உள்ளது. இந்தியாவில் முதன்முதலாக கடந்த ஆண்டு இந்தோர் ஸ்மார்ட் சிட்டி என்கிற நிறுவனம் 1.70 டன் கார்பன் வெளியீட்டை குறைத்து அதன் மூலம் 50 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டியிருந்தது. தற்போது இம்முறையை சென்னை மாநகராட்சியும் பின்பற்றும் முனைப்பில் செயல்பட்டு வருகிறது. நகர்ப்புற அடர்வனங்களை உருவாக்குதல், நெகிழி பயன்பாட்டை குறைத்தல், நெகிழியை மறுசுழற்சி செய்தல், பயோகேஸ் உருவாக்குதல் என சென்னை மாநகராட்சி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அவற்றின் மூலம் எவ்வளவு கார்பன் வெளியீடு குறைகிறது என்பதை கணக்கிட்டு அதனை கார்பன் கிரெடிட்ஸாக மாற்றி விற்பதற்காக திட்ட முன்வடிவை சென்னை மாநகராட்சி தயார் செய்து வருகிறது. அப்படி ஒரு நல்ல காரியம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு பொல்யூட் பண்ணுறவங்க அந்த கிரெடிட் நமக்கு கொடுத்துட்டு அந்த பணத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரின்னு வச்சுங்க. இங்கே வாங்கிறதுக்கு ஒருத்தர், இங்கே விற்கிறதுக்கு ஒருத்தர், அதை மேட்ச் பண்ணி ஓடுறதுக்கு தான் இந்த கார்பன் கிரெடிட் மார்க்கெட். அடுத்த சில மாதங்களில் இந்த திட்டம் செயல் வடிவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்பன் வெளியீட்டை குறைப்பதன் மூலம் வருவாய் ஈட்ட முடியும் என்பதை தமிழகத்தில் உள்ள ஒரு மாநகராட்சி செயல்படுத்தி காட்டினால் அது மற்ற சிறு குறு நிறுவனங்கள் மற்றும் சாமானியர்களின் முயற்சிகளுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் அரசு கரும்புகளை கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை ஒட்டி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வானாதிராஜபுரம் கிராமத்தில் 70 ஏக்கர் பரப்பில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிகழாண்டு கடும் மழை பாதிப்புகளுக்கு இடையில் கரும்பு விவசாயிகள் பொங்கல் பண்டிகைக்காக அறுவடைக்கு தயாராக உள்ளனர். ஆனால் பன்னீர் கரும்பை தமிழக அரசு இதுவரை கொள்முதல் செய்வதற்கு முன் வராதது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் அரசு கொள்முதல் செய்யாததால் இடைத்தரகர்களிடம் குறைந்த விலைக்கு விவசாயிகள் கரும்பை விற்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சுமார் எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு 70 ஏக்கர் வரைக்கும் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம். கடந்த ஆண்டு வந்து கடந்த ஆண்டு பொங்கலுக்கு வந்து கரும்பு நேரடியாக கவர்மெண்ட்டு தலையிட்டு கரும்பு வாங்கினாங்க. 15 ரூபாய்க்கு கரும்பு வாங்கினாங்க. இந்த வருஷம் வந்து நாங்கள் கொரோனா மழை வெள்ளம் இதெல்லாம் தாண்டி நல்ல முறையில் கரும்பு வளர்த்து நல்ல முறையில் வச்சுருக்கோம். இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டில் வந்து யாருமே கரும்பு வாங்க வரல. வர்றாங்க வந்து இடைத்தரகர் வர்றாங்க, கவர்மெண்ட்லேருந்து வரல. இடைத்தரகர் வந்து 8 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கரும்பு கேட்குறாங்க. எனவே இந்த கரும்புக்கு உரிய விலை ஒரு 18-20 வரைக்கும் கொடுத்தா எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். எனவே இந்த கவர்மெண்ட்டை எங்களுக்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனால் பெரும் நஷ்டம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கரும்பை 18,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே அரசு தலையிட்டு எங்களுக்கு இந்த கரும்பை வாங்கி எங்களுக்கு ஆவணம் செய்யணும். ஏன்னாங்க, கடுமையான கொரோனா, கடுமையான மழை வெள்ளம் இவ்வளவும் மீறி தாங்க அந்த கரும்பை கூடுதல் செலவினமாக நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு எல்லாம் குறு சிறு விவசாயிங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 ஏக்கருக்கு குறையாமல் அங்கே கரும்பு இருக்குங்க. எல்லாமே சிறு குறு விவசாயிகள். எனவே இந்த பொங்கலை வந்து தமிழக அரசு வந்து எங்கள்கிட்ட கரும்பு வாங்கி இந்த புத்தாண்டை வந்து புத்தாண்டியும் பொங்கலையும் எங்களுக்கு வந்து இனிப்புள்ளதாக ஆக்கணும்னு நாங்கள் அரசை வேண்டி கேட்டோம். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தமிழக அரசு பயிரிட்ட கரும்புகளை இன்னும் கொள்முதல் செய்யவில்லை என புகார் தெரிவித்துள்ளனர். நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களுடன் செங்கரும்பும் வழங்கப்பட உள்ள நிலையில் இன்னும் அரசு தாமதம் செய்வதாகவும் அதிகாரிகள் யாரும் நேரில் வரவில்லை என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனா்.
இதுவரைக்கும் யாரும் அதிகாரிகள் வந்து பார்க்கல கரும்பு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் யாருமே வரல. தனியார் தனியாருக்காக தான் ரெண்டு ஒருத்தர் வந்து வாங்கியிருக்கிறாங்க, மீதி என் கவர்மெண்ட்லேருந்து வந்து வாங்கலை. போன வருஷம் நான் காலத்தில் வந்து வாங்கினாங்க, இந்த வருஷம் இன்னும் வரல. நாங்களும் எல்லாருக்கும் தகவல் கொடுத்து கொடுக்குறோம், எதுவுமே ஒன்றுமே கண்டுக்கலைங்க. இந்த வருஷம் நீங்கள் வந்து கூலி அதிகம், உறவலையெல்லாம் அதிகம், அதனால் கரும்புக்கு நீங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதனால் நீங்கள் சீக்கிரத்துக்கு வந்து முயற்சி பண்ணி எங்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க. எனவே தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி விரைவில் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தூளி செலவு அதிகமா இருக்கு இப்ப இந்த வருஷம், அதுக்காக வேண்டிய கரும்புக்கு விலை சேர்த்து கொடுக்குமாறு கேட்குறோம். அதாவது 33 ரூபா அறிவிச்சிருக்காங்க, ஒரு கரும்புக்கு 25 ரூபா கொடுத்தா நாங்கள் கரும்பு அறுவடை பண்ணி வண்டியில் ஏற்றி விட்டுருவோம். அது மாதிரி அந்த விலை கேட்குறோம். ஆனால் ஆஃபீஸ் செலவை கேட்டால் இன்னும் ஆர்டர் வழியிலே சொல்கிறாங்க. உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ணி எங்கள் கரும்பெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி முதல் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மாவட்டம் மூமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் பொங்கல் மண்பானை உற்பத்தி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி 14 கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கலிட்டு வழிபடுவது தமிழர்களின் மரபாகும். பெரும்பாலானோர் மண்பானையில் பொங்கலிடுவதை பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றனர். இதையொட்டி மண்பானை தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளது. ஓமலூர் மற்றும் கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்திலும் மண்பானை உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. இதுபோல பொங்கலிடுவதற்கு தேவையான மண்ணாலான சட்டிகள், அடுப்பு ஆகியவற்றையும் செய்து வருகின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் பானைகள் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு தொடர் விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். வெள்ளிக்கிழமை மாலை முதலே சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. ரம்யமாக காட்சி தரும் மோயர் சதுக்கம், குணா குகை, பைன்மரக்காடுகள், தூண்பாறை ஆகியவற்றை பார்வையிட்டு படகு சவாரி மற்றும் ஏரிச்சாலையில் குதிரை சவாரி செய்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ந்தனர். கடந்த 3 சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் சுற்றுலா தொழில் முனைவோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொடர் விடுமுறை என்பதாலும் ஊரடங்கு தளர்வாலும் ஒகேனக்கலுக்கு சுற்றுலாவாசிகள் அதிக அளவில் வருகை தந்தனர். மெயினருவி, சினியருவி, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. பரிசல் பயணம் செய்தும் அருவிகளின் அருகே செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். சுற்றுலாப் பயணிகளின் வருகை புத்தாண்டு வரை அதிகரித்தே இருக்கும் என்பதால் பரிசல் ஓட்டிகள், கடை வைத்திருப்பவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் கால்பந்து சங்கம் சார்பில் மகளிர் கால்பந்து போட்டி நடைபெற்றது. பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சார்ந்த 8 கலந்து கொண்டு விளையாடின. மூன்று சுற்றுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானீஸ்வரர் கோவில் 1,40,00,000 ரூபாய் செலவில் புனரமைக்கப்படுகிறது. சத்தியமங்கலம் ஆற்றுப்பாலம் அருகே பவானி ஆற்றின் கரையில் பிரசித்தி பெற்ற பவானீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கடந்த 2018 ஆகஸ்ட் மாதம் பவானி ஆற்றில் ஏற்பட்ட அதிக வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவிலின் தெற்கு பகுதியில் இருந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. அதனைத் தொடர்ந்து 2020 கோவிலின் தெற்கு பிரகார சுவரை ஒட்டி வைக்கப்பட்டுள்ள 63 நாயன்மார்களின் சிலைகள் முழுவதும் விழுந்து சேதமடைந்தன. இதனால் கடந்த 3 கோவில் நடை சாத்தப்பட்டதால் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் கவலையடைந்தனர். இதையடுத்து திருப்பணி கமிட்டி அமைக்கப்பட்டு 1.40 கோடி ரூபாய் செலவில் கோவில் புனரமைப்பு செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் தன்னார்வலர்கள் நடத்திய விழாவில்
சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இயற்கையை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படும் தன்னார்வலர்களை ஊக்குவிக்கும் விதமாக முதலமைச்சரின் பசுமை விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒரு அமைப்பினருக்கு 100,000 வீதம், 100 அமைப்பினருக்கு 1 கோடி அளவில் ஊக்கத்தொகை தரப்படும் என்றார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சைபர் குற்றப்பிரிவு காவல்துறை மற்றும் காவல்துறையினர் சார்பில் அனைத்து துறை ஓய்வூதியதாரர்களுக்கு சைபர் குற்றம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் ஏடிஎம் கார்டில் உள்ள சிவிவி நம்பர், ஆதார் கார்டு எண்ணை பாதுகாப்பாக வைக்க வேண்டும், ரகசிய குறியீடு எண்ணை அட்டை மீது எழுதி வைத்துக் கொள்ளக்கூடாது, சுய விவரங்களை எவரேனும் கேட்டால் பகிர்ந்து கொள்ளக்கூடாது உள்ளிட்டவை குறித்தும் இதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. எந்த மாதிரி வகை இருக்குது, இந்த மாதிரிலாம் தப்பு நடக்குது, இப்படி எப்படி தடுக்கலாம், ப்ரிவென்ஷன், அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இதை பற்றி நான் சொல்லிட்டு வரேன். இது வந்து யார் யாருக்கெல்லாம் நடத்துகிறோம்னா, பென்ஷனருக்கு, குறிப்பாக பென்ஷனில் டார்கெட் பண்ணுறாங்க சைபர் கிரிமினல்ஸு, அப்புறம் பென்ஷனர்ஸு, ரிட்டையர் பர்சன்ஸு, இந்த மாதிரி வந்து ஒரு போலீஸ் லிமிட்டில் வில்லேஜில் கமிட்டி ஃபார்ம் பண்ணிக்கிறான். வருங்காலத்தில் வந்து பொதுமக்கள் வந்து சைபர் கூட்டம் நடக்காமல் இருக்காங்க இருக்கணும். அதை நடந்தனா 1220 அந்த நம்பருக்கு கால் பண்ணால் போதும், அவங்களுக்கு தகவல் கொடுத்துருவாங்க. குற்றம் நாம நடக்க பொதுமக்கள் ஒத்துழைக்கணும். மேலும் சைபர் கிரைம் தொடர்பான புகாரை 1552260 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. ஆல் இந்திய கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்கிற அமைப்பு புதிதாக உருவாகும் என்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் பணி செய்து வருகிறது. இக்கவுன்சிலின் பெயரை வைத்து 8 பேர் கொண்ட குழுவினர் திருப்பத்தூர் அடுத்த பாராண்ட பள்ளியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுவதாக கூறி வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தியை பரவவிட்டுள்ளனர். இதன் காரணமாக சுமார் 160 மேற்பட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டனர். இதனை அறிந்த ஆல் இந்திய கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷன் மத்திய குற்ற புலனாய்வுத்துறை வேலைவாய்ப்பு மோசடி தடுப்பு பிரிவுக்கு புகார் அளித்தது. அதன்படி திருப்பத்தூர் போலீசார் மற்றும் வேலைவாய்ப்பு மோசடி தடுப்பு பிரிவினரும் சேர்ந்து வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி வந்த 8 பேர் கொண்ட குழுவை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்புரா ஊராட்சி கணபதி நகரில் மகளிர் முன்னேற்றத்திற்காக வட்டார இயக்க மேலாண்மை அலுவலக கட்டடம் இயங்கி வருகிறது. அலுவலகத்தை சுற்றி அருகேயுள்ள வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஊழியர்கள் துர்நாற்றத்திலேயே பணியாற்றுகின்றனர். மேலும் அங்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஊழியர்கள் சிரமமடைந்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட திட்ட இயக்குநர் லோக நாயகியிடம் கேட்டதற்கு சுகாதாரப் பணிகள் மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சுத்திகரிப்பு நிலையம் இல்லாத 30 மேற்பட்ட சாயப்பட்டறைகள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் செயல்பட்டு வருகின்றன. இந்த சாயப்பட்டறைகளில் இருந்து கழிவுநீர் சட்டவிரோதமாக திறந்துவிடப்படுகிறது. இவ்வாறு திறந்துவிடப்படும் கழிவுநீர் அனைத்தும் பெரிய கண்மாயில் கலக்கிறது. இதனால் விவசாயம் பாதிப்படைவதோடு நிலத்தடி நீர் மாசடைந்து கண்மாய் நீரை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் சாயப்பட்டறைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர். பிரபல பாடகரும் நடிகருமான மாணிக்க விநாயகம் மாரடைப்பு காரணமாக காலமானார். திரையுலகில் பின்னணி பாடகராகவும் நடிகராகவும் பிரபலமான இவர் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக சென்னை அடையாறில் உள்ள தனது வீட்டில் காலமானார். திரைப்படங்களை கடந்து நாட்டுப்புறம் மற்றும் பக்தி பாடல்கள் பலவற்றை பாடியுள்ளார். கண்ணுக்குள்ள கிழித்தி, விடைகொடு எங்கள் நாடே உள்ளிட்ட பல மெகா ஹிட் பாடல்களை பாடியுள்ள இவர் தனுஷ், விக்ரம் உள்ளிட்ட நடிகர்களுடன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கவும் செய்துள்ளார். தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 800 மேற்பட்ட பாடல்களை பாடி பல விருதுகளையும் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீ தொட்டா அருவா கருவாகுதே,
குட் மார்னிங்ப்பா. மணி என்ன? மணி 12 மேல ஆயிச்சு. எங்கடா வந்த? என்னப்பா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். சண்டை போட்டுட்டு சட்டை பேண்டை கிழிச்சிட்டு வந்து நிக்கிற. இனிமே சட்டை வேணும் பேண்ட் வேணும் என்ன கேள். திருவண்ணாமலையில் பிளாஸ்டிக் ஒழிப்பினை வலியுறுத்தி 11 வயது மாணவி ஒருவர் 5.51 நிமிடங்களில் 51 யோகாசனங்கள் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கிரிவள பாதையில் உள்ள திருவருட்ப ஆசிரமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பண்டிதப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த புஷ்பநாதன் நிர்மலா தம்பதியின் மகளான வர்ஷா இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 3.51 நிமிடத்தில் ஏகபாத சிரசாசனம், புஜகாசனம், தனுராசனம், கபோடாசனம், சிரசாசனம், அர்த்த சிரசாசனம், பத்மாசனம், யோக முத்ரா ஆசனம், ஆக்ர தனுராசனம், பூர்ண தனுராசனம் உள்ளிட்ட 51 யோகாசனங்களை செய்து காண்பித்தார். இதையடுத்து மாணவியை நகைச்சுவை நடிகர் தாடி பாலாஜி, முன்னாள் நீதி அரசர் கிருபாநிதி ஆகியோர் வாழ்த்தினர். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனப்பகுதியில் வேட்டையாட வந்த புலியை எருமைகள் ஒன்று சேர்ந்து விரட்டி அடிக்கும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. மேய்ந்து கொண்டிருந்த எருமைகள் கூட்டத்தை நோக்கி வந்த புலி ஒன்று ஒரு எருமையின் கழுத்தை கவ்வி பிடித்தது. ஒரு கட்டத்தில் ஆக்ரோஷமடைந்த மற்ற வளர்ப்பு எருமைகள் கூட்டமாக சேர்ந்து புலியை தாக்க தொடங்கின. இதையடுத்து தாக்குப்பிடிக்க முடியாமல் புலி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளது. கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு அசத்தினர். சிலம்ப கலை பற்றி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை சிலம்பம் பயிற்சி மையம் சார்பில் 3வது தேசிய அளவிலான சிலம்பம் விளையாட்டுப் போட்டிகள் மணியக்காரம்பாளையத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்றனர். சீனியர், சூப்பர் சீனியர், ஜூனியர், சூப்பர் ஜூனியர் என 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் சிலம்பம் மற்றும் ஒற்றை இரட்டை சுருள் சுழற்றி வீரர்கள் அசத்தினர். வெற்றி பெறும் சிறந்த போட்டியாளர்கள் சர்வதேச அளவில் நடைபெறவுள்ள போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும் என புதுக்கோட்டையில் பஜனை மற்றும் கூட்டு வழிபாடு நடைபெற்றது. புதுக்கோட்டை நகர பகுதிக்குட்பட்ட மரக்கடை 5 வீதியில் உப்பிலிக்கருப்பன் ஆலயத்தில் 6 ஐயப்பன் பஜனை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் புதுக்கோட்டை நகர பகுதிகளில் சுமார் 50 மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு மேளதாளங்கள் முழங்க ஐயப்பன் பாடல்களை பாடி சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் கலந்து கொண்ட ஐயப்ப பக்தர்கள் கொரோனா இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும், கொரோனா வைரஸ் தொற்றால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என பஜனை மற்றும் கூட்டு வழிபாடு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் உள்ள ஐயப்பன் திருக்கோவிலில் 37வது மண்டலாபிஷேக பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சேவா சங்கம் சார்பில் சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. கரும்புச்சாறு, தேன், பழங்கள், பஞ்சாமிரதம் திரவிய பொடி, இனிப்பு வகைகள், சந்தனம், நெய் அபிஷேகம் உள்ளிட்ட 21 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு பகுதியில் விழாக்கால விடுமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஆழியார் அணை, ஆழியார் பூங்கா, கவியரவி மற்றும் வால்பாறை, டாப்ஸ்லிப் ஆகிய பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. குரங்கு அருவியில் ஆர்ப்பரித்துக் கொட்டும் தண்ணீரில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பமாக குளித்து மகிழ்ந்தனர். கூட்டம் நிரம்பி வழிந்ததால் வனத்துறை அதிகாரிகள் பொதுமக்களை குரங்கு அருவியில் எச்சரிக்கையுடன் குளிக்குமாறு அறிவுறுத்தினர். ராமேஸ்வரம் அருகே மண்டபம் வடக்கு கடற்கரையில் மரைன் போலீசார் மற்றும் மண்டபம் காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த ஓம்னி வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டை 12 மூட்டைகளில் சுமார் 150 கிலோ இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக மண்டபம் மேற்கு தெருவைச் சேர்ந்த ரியால்தீன் கைது செய்யப்பட்ட நிலையில் கடல் அட்டைகள் மண்டபம் வனச்சரக அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது.
டெல்டா மாவட்டங்களில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கேரள ஆன்லைன் லாட்டரிகளை போலியாக தயார் செய்து கணினி மூலம் பதிவிறக்கம் செய்து வாட்ஸ்அப் குழு மூலம் சிலர் விற்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட திருவாரூரைச் சேர்ந்த மீரான், விஜய், ராஜேஷ் மற்றும் ஒரு பெண் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து லாட்டரி சீட்டுக்கட்டுகள், ரூபாய் 12 லட்சம் ரொக்கப்பணம், 4 லேப்டாப், 14 செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் சந்தவள்ளியான் கோவில் அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் ஒரு வாகனத்திலிருந்து மற்றொரு வாகனத்திற்கு பொருட்களை மாற்றுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு ராமநாதபுரம் பஜார் போலீசார் சென்றபோது வாகனங்களில் இருந்தவர்கள் தப்பி ஓடினர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 49 மூட்டைகளில் 1250 கிலோ தடை செய்யப்பட்ட போதை புகையிலை, பாக்கு, குட்கா போன்றவை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்டவையின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிவிக்கும் போலீசார் தப்பியோடியவர்களை தேடி வருகிறார். புதுக்கோட்டை நகர பகுதிக்கு உட்பட்ட டிவிஎஸ் கார்னர் அருகே உள்ள பாரத் நகரில் ஜேம்ஸ் என்பவர் வசித்து வருகிறார். இவர் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட தனது குடும்பத்தினருடன் சொந்த ஊரான கரம்பக்குடிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். இதனிடையே அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 30 சவரன் நகை திருடப்பட்டு இருக்கிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களின் உதவியோடு தடயங்களை சேகரித்து கொள்ளையடித்து சென்ற நபர்களை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்ட மோமலூர் வட்டார பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட கல்பானம் விற்று வந்ததாக 9 பேரையும், சில்லறையாக மதுபானம் விற்பனை செய்து வந்த 7 பேரையும், குட்கா போன்ற போதைப் பொருட்கள் விற்று வந்த 6 பேர் என 21 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சேடப்பாளையம் அருகே சாலையில் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக எதிரே வந்த டிராக்டர் மீது மோதியதுடன் அருகில் உள்ள காய்கறி கடையிலும் புகுந்தது. இதில் சுப்பராயன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சாலையோரம் கடை வைத்திருந்தவர்கள் உட்பட 6 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வர்த்தக கழக 48வது பொதுக்குழு கூட்டம் வர்த்தக கழக மகாலில் நடைபெற்றது. கூட்டத்தில் பொன்னமராவதி தேர்வுநிலை பேரூராட்சியை தரம் உயர்த்தி நகராட்சியாக அறிவிக்க வேண்டும், பொன்னமராவதி பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் இரு புறங்களிலும் உள்ள உப்பளங்களில் கடந்த சில தினங்களாக பிளாமிங்கோ பறவைகள் கூட்டம் கூட்டமாக முகாமிட்டுள்ளன. இது அவ்வழியே நடைபயிற்சி செல்வோருக்கும் பயணிப்போருக்கும் கண்ணுக்கு விருந்தளிக்கும் இயற்கை காட்சியாக அமைந்துள்ளது. கடந்த ஆண்டுகளில் பிளாமிங்கோ பறவைகள் தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் முகாமிடாத நிலையில் இந்த ஆண்டு திடீரென முகாமிட்டிருப்பது அப்பகுதி வாழ் மக்களுக்கும் பறவைகள் ஆர்வலர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது வந்து வலசை கண்டமிட்டு கண்டம் வலசை வரக்கூடிய ஒரு பறவை இல்லை. இது இந்தியாவிலே வட மாநிலங்களில் இருந்து கடற்கரையோரங்களில் நிறையா இருக்கும். ஒவ்வொரு சீசன் அங்கே குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து இது வந்து தெற்கு நகர்ந்து வந்து வரக்கூடிய ஒரு பறவை. இது நான் இங்கிட்டு தான் தொழில் பார்க்குறேன், இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் தொழில் பார்க்குறேன் 6 வருஷமாக. இந்த இங்கிட்டு காலைல 6 மணிக்கு எப்போவுமே வந்துடுவேன், 6:30 மணிக்கு வந்துடுவேன் ஆட்டோக்கு தொழில் பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல நிறைய கலர் கலராக பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக வரும், பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ரெண்டாவது, இதெல்லாம் முன்னாடி எக்கோ பார்க்கில் நின்றுது, இப்போ இந்த சதுப்பு நில காடுகள்னு சொல்லி இருக்க போய் அதுனால எங்கிட்டு அதிகமாக பறவைகள் வருது. புதுக்கோட்டையில் கொளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இல்லம் தேடி கல்வி திட்டம் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாட்டுப்புற பாடகிகள் மாரியம்மாள் கண்டா வரச் சொல்லுங்க பாடலை கல்வி திட்டம் குறித்து மெட்டு அமைத்து பாடிய நிகழ்வு அங்கிருந்த மாணவ மாணவிகளை கவர்ந்தது. Thank you.
தொடர்ந்து உயிலாட்டம், நாடகம், பற இசை போன்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சத்தியமூர்த்தியும் பங்கேற்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மதுரை நான்கு வழிச்சாலையில் அதிகாலை நேரத்தில் வரும் வாகனங்களை நிறுத்தி தேநீர், மாஸ்க், டவல் வழங்கி ஓட்டுநர்களுடன் நட்பு பாராட்டும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பாராட்டுகள் குவிகிறது. மதுரை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சேகர் இரவு பணியின் போது வாகனங்களை நிறுத்தி வாகன ஓட்டிகளை முகம் கழுவ செய்து அவர்களுக்கு தேநீர் வழங்குவதுடன் முகக்கவசம் கொடுத்து வழி அனுப்புவதை வழக்கமாக கொண்டுள்ளார். தூக்கம் வந்தால் வாகனத்தை நிறுத்தி தூங்கிவிட்டு அதன் பின் செல்லவும் என அன்பாக அறிவுறுத்துகிறார். தருமபுரியில் பெய்த தொடர் மழையால் அப்பகுதியில் உள்ள குளங்கள் நிரம்பிய நிலையில் தாமரைப்பூக்கள் பூத்து குலுங்கும் காட்சிகள் காண்போரை கவர்ந்து வருகிறது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தாமலேரிப்பட்டி கிராமத்தில் உள்ள குளம் நிரம்பி தாமரைப்பூ பூத்து குலுங்குகிறது. காலையில் மொட்டாகவும் மாலையில் மலர்ந்து பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சி தருவதால் அப்பகுதியினர் கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் மருத்துவ குணம் வாய்ந்த தாமரைப்பூக்கள் குளம் குட்டைகளில் வளர்வதால் தண்ணீரை சுத்தமாக வைத்திருக்க முடிகிறது எனவும் பல்வேறு பிணிகளுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது எனவும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். இதனால் தாமரைப்பூக்கள் வளர்வதற்கு ஏதுவாக நீர்நிலைகளை தூர்வாரி தண்ணீரை தேக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.